வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டு நமது மிஸ்டர் சே இணையதள வானொலியின் புதுக்கோட்டை மாவட்ட செய்திகளோடு இப்ராம்பெனாசிர் ஆவுடையார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கீழக்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஸ்மார்ட் வகுப்பறைக்கு தேவையான பொருட்கள் மரக்கன்றுகள் நடும் விழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது விழாவிற்கு கீழ்குடி கிராம தலைவர் எம் சந்தானம் தலைமை வகித்தார் தலைமை ஆசிரியர் ஜீவராஜ் ஆவுடையார் கோவில் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் அனிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளி மாணவ மாணவியர் பயன்பெறும் வகையில் சீருடை கணினி உதிரி பாகங்கள் ஒளிபெருக்கி சாதனங்கள் ஸ்மார்ட் வகுப்பறைக்கான மேஜை நாற்காலி என ரூபாய் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான பொருட்கள் நன்கொடையாளர்களால் வழங்கப்பட்டது சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஆவுடையார் கோவில் வட்டார கல்வி அலுவலர் இரா ஜேம்ஸ் ஆரோக்கியசாமி மரக்கன்றுகளை நட்டார் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் நாகராஜன் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அம்மையப்பன் கல்வி புரவலர்கள் விஜய ரகுநாதன் பழனியப்பன் கே ராஜேந்திரன் நா ஆறுமுகம் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பொன்னமராவதி அருகே உள்ள திருக்களம்பூர் கிராமத்தில் அட்மா திட்டத்தின் கீழ் உழவர் உற்பத்தியாளர் குழு பயிற்சி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது பயிற்சிக்கு தலைமை வகித்த வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் பே எட்வர்ட் சிங் உழவர் உற்பத்தியாளர் குழு முக்கியத்துவம் வேளாண் துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து விளக்கினார் மாவட்ட வேளாண்மை துறை இயக்குநர் எம் கணேசன் வேளாண்மை துறையின் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மானியங்கள் கூட்டு பண்ணையம் அமைத்தல் உழவர் உற்பத்தியாளர் அமைப்பின் முக்கியத்துவம் குறித்து பேசினார் வேளாண்மை அலுவலர் சுபத்ரா தேவி உழவர் உற்பத்தியாளர் குழுவின் அடிப்படை நோக்கம் பயன்பாடு சந்தை விவரங்களை எடுத்துரைத்தார் உதவி வேளாண்மை அலுவலர் அருளானந்தம் உழவன் செயலி குறித்து விளக்கினார் பயிற்சியில் பங்கேற்ற விவசாயிகளுக்கு உழவர் உற்பத்தியாளர் குழு கையேடுகள் வழங்கப்பட்டன திரளான விவசாயிகள் பங்கேற்றனர் முன்னதாக வட்டார தொழில்நுட்ப அலுவலர் ஸ்ரீநிதி வரவேற்றார் முடிவில் உதவி தொழில்நுட்ப மேலாளர் ஃபெமினா மேரி நன்றி கூறினார் புதுக்கோட்டை மாவட்டம் நெய்கோட்டான் மரம் பேருந்து நிறுத்தம் அருகில் அரசு பேருந்து தஞ்சை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது ஐம்பது வயது முதியவர் பேருந்து வருவதை கவனிக்காமல் இடையில் சென்றதால் பேருந்தின் பின் சக்கரத்தில் மாட்டில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் நகர காவல் உதவி ஆய்வாளர் திரு விவேக் உடலை மீட்டு புதுகை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்துள்ளார் இத்துடன் புதுக்கோட்டை மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தது நன்றி இருபத்தி நான்கு மணி நேர இணையதள வானொலியை கேட்டு மகிழ உங்கள் மொபைலில் உள்ள பிளே ஸ்டோரில் எம் ஆர் டாட் சிகச்சி தமிழ் எஃப் எம் என்ற ஆப்பை டவுன்லோட் செய்து கேட்டு ரசிக்கலாம்